இன்றைக்கி நம்ம ஆடு தீண்டாப்பாளை செடி தேடிட்டு வந்திருக்கோம். இதுதான் ஆடு தீண்டாப்பாளை. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா சாம்பல் நிறத்தில் லேசாக பச்சை வண்ணத்தில் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா சாம்பல் படிஞ்ச மாதிரி காணப்படும். இந்த இலை தான் ஆடு தீண்டாப்பாளை. இது உங்கள் பக்கத்தில் வரப்புகளில் கூட காணப்படும், ஆனால் இப்போ வந்து அரிதாகவே இருக்குது. இந்த மூலிகை இருந்தால் நீங்கள் தயவு செய்து உங்கள் வீட்டுக்காக வச்சு வளர்த்துக்குங்க. இந்த மூலிகையோட பயன் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பூச்சி கடித்தாலும் அதுக்கு மருந்து இது தான். நல்லா பார்த்துக்குங்க, பூச்சிக்கடி, பூராங்கடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாம்பு, நல்ல பாம்பு கடித்தாலும் இது தான் மருந்து, சூப்பர் மருந்து. அந்த காலத்தில் எல்லாம் இது நம்ம இந்த மருந்து தான் கொடுத்துட்டு வந்தாங்க. நல்ல பாம்பு கடித்தா எந்த பாம்பு கடிச்சதுன்னு தெரியாமலே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அதை இந்த செடியை பயன்படுத்தி வைத்தியர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா இதனுடைய வேரை வந்து அவங்களுக்கு தருவாங்க. அவங்களுக்கு தந்து வாயில் மெல்ல சொல்லுவாங்க. மெல்லும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாம்புக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வேரனுடைய சுவை வந்து மாறும். கடித்தவங்களுக்கு சுவை மாறும்போது என்ன சுவையாக இருக்குது, காரமாக இருக்கா, கசப்பாக இருக்குதா எப்படின்னு கேட்பாங்க. காரமாக இருக்குதுன்னா நல்ல பாம்பு, அது மாதிரி சொல்லிவிட்டு அந்தந்த பாம்பினுடைய வகையை கண்டுபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட அரிய மூலிகை இது. சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த செடியை வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பாம்போ அல்லது பூரானோ கடிச்சிச்சின்னா முதல்ல ஒரு நாலு இலையை கடித்து மென்னுக்குங்க. மென்னுட்டு கடிப்பட்ட இடத்த கட்டிக்குங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் எய்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இது வந்து கடித்த இடத்துலேருந்து விஷம் உடனே உடம்புக்குள்ளே பரவத்தை தடுத்துரும் அத்தகைய அரிய மூலிகை. அதே சமயத்தில் இந்த மூலிகையை சாப்பிட்டாவே போதும், விஷம் முறிஞ்சு போயிடும். உங்கள் மன தைரியத்துக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது. பூச்சி கடித்தா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இலையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குப்பைமணி இலையும் கொஞ்சம் எடுத்துங்க. அது கூட கொஞ்சம் சுண்ணாம்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு மூணையும் மையை அரைச்சிக்கோங்க. கல் இருந்தால், கல் உரல் இருந்தாலோ இல்லைன்னா அம்மி இருந்தாலோ அரைச்சிக்கோங்க. இல்லைனா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அரைச்சி உங்களுக்கு எங்கெங்கே உடம்புல ஊறுதோ அந்தந்த இடத்துல இதை வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஐந்து நாள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாகவே ஊரில் நின்று போயிடும். அதேமாதிரி உள்ளுக்கு சாப்பிட்ணுனாக்கா இந்த இலையை நாலு இலை அஞ்சு இலை பறித்து ஒரு 100 ml தண்ணியில் போட்டு ஒரு 25 ml அந்தளவுக்கு வரும்போது காய்ச்சி, சுண்டை காய்ச்சி குடிங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூச்சிக்கடியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே நீங்கிடும், ஊரல் இருக்காது. அதேமாதிரி தோலில் இருக்கிற நிறங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கான கருப்பை கோளாறுகளை இது நீக்கக்கூடியது. அப்படிங்கிறவங்க மேல் சொன்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்ன அதே முறையில் கஷாயம் மாதிரி வச்சு 100 ml 50 ml காய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை எல்லாம் நீங்கிடும். கருப்பையில் இருக்க பூச்சிகள் நீக்கக்கூடியது. அதேமாரி நாள்பட்ட மாதவிடாய், மாதவிடாயே வராமல் இருக்கும் அவங்களுக்கு வரக்கூடியது. விட்டு விட்டு வந்துச்சுன்னா கூட மாதவிடாய் சரியாயிடும். அந்த மாதிரி நல்ல இயற்கையான நல்ல மூலிகை இது. வந்து கசப்புனா அவ்வளோ கசப்பாக இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய அரிய மூலிகை இது. இந்த செடி நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து வந்து உங்கள் வீட்டுக்கு இருக்க நட்டு வச்சுக்கோங்க. நல்ல பலனை தரும். வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டிய நல்ல மூலிகை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த மூலிகையில் நாம் சந்திப்போம். நன்றி.